வணக்கம். இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இறந்தவர்கள் கனவில் வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, கூடவே வர்ற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ நாம் பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது, ஆண்டு அனுபவித்து வயதாகி ஆண்டு அனுபவித்து மரணத்தை எதிர்பார்த்து இயற்கையான மரணம் அடைஞ்ச ஒரு ஆன்மாக்கள் நம்ம கனவில் வந்துச்சு அப்படின்னா, முழுக்க முழுக்க நல்ல பலன்களை மட்டுமே தரக்கூடியதாக இருக்கும். அதாவது, இந்த ஆன்மாக்கள் இனிப்பு எதனும் உன் பண்டங்கள் எதுவும் நமக்கு தருவது போல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட விருப்பங்கள், அவங்க ரொம்ப நாட்களாக ஆசைப்பட்டு நிறைவேறாமல் இறந்து போன அவங்க விருப்பங்கள் வந்து நம்ம மூலியமாக நிறைவேற போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான அறிகுறிகள். இதே ஏதேனும் வஸ்திரங்கள் இது போல் வேறு எதுவும் கொடுக்குற மாதிரி கனவுகள் வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருமண கைகூடி வரும், இல்லை குழந்தை பாக்கியம் உண்டாகும், இது போல் இதுகள் வரும். ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா திருமணங்கள் நடக்காமல் இருந்துச்சுன்னா இது போல் கனவுகள் வந்தோன்னே திருமணங்கள்ங்கிறது நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் தொழிலுங்கிறது அமையப்போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான அறிகுறியாகவும் இருக்கும். அதாவது, தொழில் லாபம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு லாபம் அதிகமாகவும், தொழில் புது தொழில்களை வந்து ஆரம்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான அறிகுறிகள். இதே போல் நம்ம கனவுல வந்து முன்னோர்கள் வந்துட்டு நம்மக்கிட்ட பேசாமல் நம்ம கண்டுக்கிறாமல் இருப்பது போல் கனவுகள் வந்துச்சு அப்படின்னா, பித்ரு தோஷம் இருக்குது, குலதெய்வ சாபம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான அறிகுறிகள். இதே நம் முன்னோர்கள் வந்து நம்மக்கிட்ட அழுவது போல் கனவுகள் வந்துச்சு அப்படின்னா, அவர்கள் வந்து பித்ருலோகத்தில் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு பித்ரு தர்ப்பணம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இது மாதிரி கனவுகள் வந்துச்சு, அவங்க வந்து வருத்தமாக இருப்பது போலவும், இல்லை அவங்க இறந்து போவது போலவும், மறுபடியும் அவங்க வந்து இறந்து போவதாக கனவுல வந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து தர்ப்பணம் செய்யணும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இது போல் புண்ணிய ஆன்மாக்கள் என்ன பண்ணணும், யார் மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்கக்கிட்ட வந்து மட்டுமே இதை வந்து அடிக்கடி தெரியப்படுத்தும், எல்லாருக்கிட்டையும் இதை வந்து தெரியப்படுத்தாது. அதனால் அவங்க சொல்கிறத வந்து உடனே இவங்களால் முடிஞ்ச வரைக்கும் செய்ய பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா, இள வயசிலே இந்த விபத்துக்களை இறந்து போகிற ஆன்மாக்கள், அதாவது தானாக உயிரை மாய்ச்சிக்கிறாமல் அதுவாக விபத்துகள், இல்லை அடுத்த வரால் கொலை செய்யப்பட்ட ஆன்மாக்கள், இது போல் ஆன்மாக்கள் வந்து நம் கனவுல வந்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பது போல் கனவுகள் வந்துச்சு அப்படின்னா, இது வந்து ஒரு சில பேருக்கு யோகமாகவும் அமையும், ஒரு சில பேருக்கு சிறு சிறு பாதிப்புகளையும் ஏற்படுத்தும். அதாவது, ஒரு சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா, சில பொருட்கள் கீழே கிடப்பது, இல்லை அப்படின்னா சம்பளத்தில் ஒரு திடீர் உயர்வு, இல்லை அன்னைக்கு வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபங்கள், இது போல் ஒரு சில பேருக்கு ஏற்படும். இன்னொரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா, வியாபாரங்கள் இழப்புகள் வந்து ஏற்படும், தங்கிட்ட உள்ள ஒரு பொருள் இழப்புங்க வந்து மருத்துவ செலவு, இது மாதிரி பொருள் இழப்புகள் வந்து ஏற்படும் ஒரு சில பேருக்கு. இது தற்கொலை செய்து கொண்ட ஆன்மாக்கள், இது போல் ஆன்மாக்கள் கனவில் வந்துச்சு அப்படின்னா நோய் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அறிகுறிகள். அதாவது, இப்படி வந்துச்சு அப்படின்னா வரிசையாக மருத்துவ செலவுகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான இது. அது மட்டும் இல்லாமல் மரணம் யாருக்கு, யாரையும் நம்ம முன்னோர்களோ நம்ம உறவினர்களுக்கோ இல்லை நம்ம குடும்பங்களையோ எதற்கோ உடம்பு சரியில்லாமல் மரணங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான அறிகுறிகள். ஒரு சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா, கிராமத்தில் சொல்லுவாங்க, இது ஒருத்தவங்க கனவுல வந்தாங்க அப்படின்னா அது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க கனவுல வந்தாங்க அப்படின்னா கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து முழுக்க முழுக்க காட்டுறது தன்னோட குலதெய்வமும் இஷ்ட தெய்வம். இது வந்து அவங்க உருவத்தில் தன்னோட குலதெய்வமும் இஷ்ட தெய்வங்களும் வந்து, அதாவது கிராமத்தில் சொல்கிற மாதிரி தான், இன்னார் வந்தாங்க அப்படின்னா நல்லது, கனவுல வந்தாங்க அப்படின்னா ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம், இன்னார் வந்தாங்க அப்படின்னா ஏதோ கெட்டது நடக்க போகுது அர்த்தம். இதை வந்து முழுக்க முழுக்க தன் குலதெய்வம் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை. இதையும், அதாவது குலதெய்வம் நமக்கு முன்னாடியே தெரியப்படுத்துறது, இன்னார் மூலியமாக நம் முன்னாடியே நமக்கு தெரியப்படுத்துறக்கூடிய வழிமுறை தான் இது. அதே போல் ஒரு சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா, பாம்புகள் கனவில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல சவுன், அதாவது சிறு கஷ்டத்துக்கு அப்புறம் ஒரு ஏதோ ஒரு உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறக்கு உண்டான அறிகுறி தான் பாம்புகள் கனவில் வந்தால். பாம்புகள் கனவில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கெட்ட சகுனங்கள் கிடையாது, முழுக்க முழுக்க நல்ல சகுனங்கள் தான். இதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்கள். நன்றி, வணக்கம்.